புவனக்காடு படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற மதிப்புக்குரிய ஐயா பட்டியல் சேகர் அவர்களுக்கும் என் அன்பிற்கினிய அண்ணன் இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஐயா காந்தி கனகராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய ராபின்சன் அவர்களுக்கும் இயக்குனர் மதிப்பிற்குரிய வி எம் மோகன் அவர்களுக்கும் கதாநாயகியாக நடித்திருக்கிற திவ்யா நாகேஷ் அவர்களுக்கும் கதாநாயகனாக நடித்திருக்கிற என் அன்பு இளவல் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் நாயகனாக இருக்கிற இசையமைப்பாளர் சரத் பிரியதேவ் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் ரவிசாமி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எப்போதும் எனது பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அரங்கில் நிறைந்து அமர்ந்திருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். என்னுடைய தம்பி விக்னேஷ் இந்த விழாவிற்கு அழைத்தபோது நான் அவர்கிட்ட தயங்கினேன், இல்லை நீங்கள் உறுதியாக வரணும்னு என்னை கேட்டுக்கிட்டாரு. விக்னேஷை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு 15 ஆண்டுகள் குறையாது எனக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான அன்பு பிணைந்த ஒரு நட்பு உண்டு. இங்கே நானும் என்னுடைய தம்பி விக்னேஷும் அண்ணன் மனோஜ்குமார் அவர்களும் மகத்தான ஒரு மாபெரும் ஆழமரமாக இருக்கிற பாரதி ராஜா என்னுடைய எங்கள் தகப்பனாரின் விழுதுகள். நாங்கள் திரைப்படத்துறையில் வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிற காலங்களில் பசியோடு அந்த ஜிஎன் செட்டி தெருவில் அலைந்து கொண்டிருக்கிற காலங்களில் நானும் எனது தம்பி விக்னேஷும் எங்களுடைய நண்பர் இப்போது அவர் இல்லை மணிகண்டன் அவரும் நிறைய நாட்கள் சந்தித்து பேசுவோம். இரவு நீண்ட நேரங்கள் விடிவது கூட தெரியாது கதைகள் பேசுவோம். அப்போ இருந்த அந்த நம்பிக்கை துளிர் அவருக்கு எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த நம்பிக்கை இன்று வர அவருக்கு சற்றும் குறையாத அந்த நம்பிக்கை அவர்கிட்ட நான் பார்க்குறேன். இப்போ கூட ஒவ்வொரு படமும் அவர் பெரிய அளவிற்கு நாம் வெல்லணுங்கிற அந்த வெறியோடு அவர் உழைத்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அவருக்கு என் தம்பிக்கு நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய அண்ணன் என் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொன்னது அதை உனக்கு நான் சொல்கிறேன். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி இருக்கிறது, நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை. இந்த நாட்டின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி புரட்சி செய்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னது, உன்னை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. அதனால் நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக உறுதியாக ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரையுலகில் நீங்கள் தொடுவீங்க. நான் இப்போ திரையுலக இந்த மாதிரி நட்பை தவிர தினமும் நாங்கள் சந்தித்து கொள்வது ஒய்எம்சிஏ விளையாட்டுத் திடலில். அதே போல் என்னுடைய தம்பி நானும் ஒன்றா உடற்பயிற்சி செய்வோம். அவர் இன்னும் வந்து நம்ம உடலை உறுதியாக வச்சுக்கணும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர். இங்கே தேசப்பிதாவாக இருக்கிற பெருமகன் ஐயா காந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரை பார்க்குற போது ஒரு இனந்தெரியாத மகிழ்ச்சி ஒரு உள்ளுக்குள்ளே வருது நமக்கு. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த மகத்தான பெருமகன் பிறந்த தினத்தில் தேசப்பிதாவை சந்திக்கிறது மாதிரி இருக்குது, ஒரு ஒரு காந்தியை சந்திக்கிற மாதிரி. காந்தின்னொன்னே நமக்கு சுதந்திரம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சுதந்திரம் இன்றைக்கி இருக்குதா இல்லையான்லாம் அது பேசக்கூடாது, அது வேறு விஷயம். அது
தேசப்பிதா காந்தி சொல்றாரு, நள்ளிரவுல உடல் நிறைய நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தனியே நடந்து சென்று பத்திரமாக திரும்பி வர முடியுமானால் அப்போதுதான் அதை சுதந்திரம் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு 6 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான். அந்த நிலையில தேசம் போய்கொண்டிருக்குது. இது காந்தியின் தேசம்தான். உயிர்களை கொள்வதே பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி, புல்லு பூண்டை கூட நீங்கள் புழு பூச்சியை கூட கொல்லக்கூடாது என்று போதித்த மகாவீரரின் மண், அந்த காந்தியின் தேசமும் புத்தனின் பூமியும் மகாவீரரின் மண்ணும் தான் இவ்வளவு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காந்தி சொல்லுகிறார், என் அன்பு மக்களே, உங்கள் உடல் ஆரோக்கியம் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கிது, தினமும் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறார். அந்த காந்தியின் தத்துவத்துக்கேற்ப என் தம்பி தினமும் உயம்சிய திடலில் வந்து தனது உடலை செதுக்கி கொண்டிருக்கிறான் நம்பிக்கையோடு. இங்கே பாடல்களை கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் ஒளிப்பதிவு குறிப்பாக ஐயா பட்டியல் சேகர் அவர்கள், என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க, கதாநாயகி கூட குறிப்பிட்டு பேசுனாங்க. ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கு காடுகளை. அதில் ஒரு வரி வருது, தம்பி இயக்குனர் தான் எழுதியிருக்கிறார் எல்லா பாடல்களையும், ஆங்கிலம் மட்டும் இல்லைன்னா தமிழன் தலைநிமிர்ந்து வாழ்ந்திருப்பான் அப்படின்னு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி, ஆங்கிலன்ட்ட நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், அது எப்படி இப்போ பார்க்க முடியுதுன்னா, நீ எதுக்கு என்னை இருந்து ஆண்டுகிட்டு இருக்க, நீ போ, என்னை அடிமைப்படுத்துறதுக்கு உன்னுடைய மொழியே போதும் என்று ஆங்கிலேயனை அனுப்பி விட்டுட்டு நாம் அந்த மொழிக்கு அடிமையாக இருக்கோம். இப்போதும் வெள்ளையன்தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், அப்போது நாட்டில் இப்போது நாக்கில் என்று நமக்கு சொல்ல தோணுது. இங்கே அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற இவங்க கூட சொன்னாங்க, அவரை மாதிரி தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன்னு. ட்ரை பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணணும். ட்ரை பண்ணால் வராது, முயற்சி பண்ணால் தான் வரும். அப்போ ஏன் தேசப்பிதாவாக இருக்கிற ஐயா காந்தி இவர்களை நான் வந்து ஐயா கனகராஜா பார்க்கலை, நான் ஒரு இந்த மகத்தான பெருமகன் தேசப்பிதாவாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, தாய்மொழி கல்வி என்பது, தாய்மொழி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல் அவசியமானது என்று சொல்கிறார். தாய்மொழி கல்வி, அந்த தாய்மொழி கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்காததும் ஒரு விதமான தேச துரோகம் என்று சொல்றார். யார் சொல்றா? தேசப்பிதா காந்தியடிகள். அந்த அன்பு மக்களே, லியோ டால்ஸ்டாய் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளனுடைய நண்பர். அந்த லியோ டால்ஸ்டாய் காந்தி அவர்களுக்கும், தேசப்பிதா காந்தி அவர்கள் லியோ டால்ஸ்டாய்க்கும் அடிக்கடி கடிதம் எழுதி கொள்வது வழக்கம். அப்படி கடிதம் எழுதுகிற போது ஒரு நாள் டால்ஸ்டாயுடைய கடிதத்தில் அன்பு, கருணை, இரக்கம், பரிவு இந்த வார்த்தைகள் அதிகமாக வருது. காந்தி திருப்பி கடிதம் எழுதிக்கிறார், என்ன டால்ஸ்டாய் உன்னுடைய கடிதத்தில் நிறைய அன்பு, கருணை, இரக்கம்லாம் அந்த சொற்கள் நிறைய வருதே அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை காந்தி, நான் திருக்குறள் என்று ஒரு தத்துவ நூலை படித்தேன், அதை படித்ததுலேருந்து எனக்கு வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்துருச்சு என்று சொல்லியிருக்கிறார். ஏ அப்படி என்னையா திருக்குறள் படிக்கணுமே அப்படின்னு திருக்குறளை தேசப்பிதா காந்தி அவர்கள் வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு காந்தியடிகள் சொல்கிறாங்க, என் அன்பு மக்களே, இன்ன ஒரு ஜென்மம் இன்ன ஒரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் தமிழனாக பிறந்து இந்த திருக்குறள் எழுதப்பட்ட அந்த தமிழ் மொழியிலேயே நான் ஒரு தடவை இதை படிக்கணும் என்று, அதுக்காக நான் அடுத்த பிறப்பு என்று இருந்தால் தமிழனாக பிறக்கணும் என்று யார் சொல்றா? மகாத்மா காந்தி ஆசைப்பட்டார். அவர் அடுத்த பிறவியில் பிறந்தேனும் நான் திருக்குறளை அந்த எழுதப்பட்ட அதன் மொழியிலே, தாய்மொழியிலே படிக்கணும்னு தேசப்பிதா ஆசைப்பட்டார். ஆனால் இந்த பிறவியில் பிறந்த தமிழன் குறளை படித்தானா? இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஒரு கவிதை படித்தேன், இந்த காந்திக்கு தெரியுது. அதுல ஒரு கவிதை படித்தேன், இஸ்லாமியர் வீடுகளில் குரான் இருக்கிறது, கிறித்தவர் வீடுகளில் பைபிள் இருக்கிறது, இந்துக்கள் வீடுகளில் பகவத்கீதை இருக்கிறது, எல்லார் வீடுகளிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கிறது என்று ஒரு கவிதை நான் படித்தேன். அது மாதிரி அந்த மொழியை நாம் தொலைச்சிட்டோம்,
அதனால தான் அந்த கோபத்தில் அந்த ஆதங்கத்தில் அந்த உணர்வில் தம்பி மோகன் அவர்கள் அந்த வரியை எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலம் வேண்டாம் என்று யாரும் சொல்லலை, ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்று யாரும் சொல்லலை, ஆங்கிலத்திலேயே எல்லாத்தையும் படிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. ஆங்கிலம் பேசிட்டா எல்லாரும் அறிவாளி என்று நினைக்கிறாங்க. தமிழ் பேசுனா காட்டுமிராண்டி மொழி, தமிழ் பேசுனா படிக்காதவன் என்று நினைச்சுக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. தாய்மொழி எழுத படிக்க தெரியாதவனை, தாய்மொழி பேச தெரியாதவனை உலகம் எப்போதும் முட்டாளாகத்தான் கருதும்.